ஆஷாட நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா வாராகியை பற்றி பேசுகிறதும் கேட்குறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அது சக்தி உபாசகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். சுவாமிகளை பற்றி சொல்லி, இந்த திருஞான சம்பந்த சிவாச்சாரிய சுவாமிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே இதே போல் ஒரு வாராகி உபாசனம் பண்ணி ஒரு மிகப்பெரிய நிலையை அடைஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளையார்பட்டி போகிற வழியில் சிங்கம்புணரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சிங்கம்புணரில் இருக்கக்கூடிய சித்தர் முத்துவடுகேச சுவாமிகள் அப்படின்ற ஒரு மகான் இருந்தார். சுவாமிகளை பற்றி நீங்கள் பேசின பொழுதுங்கய்யா இப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்பட்டுச்சோ, அதுபோலவே அவருடைய வாழ்க்கையை கேட்டாலும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்படும். இந்த சமாதியை திறந்து பார்க்குற அனுபவங்கள்ன்றது வந்து பல சித்தர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. சில உபாசன முறைகளால், சில பிரணயாம முறைகளால் உடம்பை, ஒரு பிரணயாமத்தினால் ஏற்படுற வெப்பத்தினால உடம்பு சில காலங்கள் அழியாமல் இருக்கும். ஆனால் தெய்வீக கிருபை பெற்றவங்களுக்கும் அந்த உடம்பு அப்படியே அது ஒரு 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 நிலை அடைஞ்சு அது உள்ளுக்குள்ளேயே ஒரு காலத்துக்கு அப்புறம் சிவலிங்கமாகவோ அல்லது கல்பதேகமாகவோ மாறிடும் அப்படின்னு சொல்லி பாமன் சுவாமிகள் தன்னுடைய திருப்பாநூலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்குற பொழுது எனக்கு சுவாமிகளை பற்றிய ஒரு சிங்கமுன்னடி சித்தரவங்களை பற்றிய ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சுவாமிகள் சமாதி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 250 வருடங்கள் ஆக போகுது. அவருடைய சமாதியே ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி புனரமைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கமுன்னடியை சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து அப்படி சமாதியை தோண்டி கோவில் எழுப்புவோம், பழைய காலத்து கோவில் ஆயிருச்சு, 200 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறதுக்காக எழுப்பின பொழுது, அந்த பகுதியில் சுவர் எழுப்புறதுக்காக எழுப்பின பொழுது பார்த்தீங்கன்னா, தோண்டின பொழுது சுவாமிகள் சமாதி அடைகிற பொழுது தன் முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு மலர் மாலையோடு போய் ஜீவசமாதியில் தான் சமாதி அடைகிறத சொல்லிட்டு உட்காந்தவங்க. ராகவேந்திர சுவாமிகள் வரலாறுல நம்ம பார்க்குறோம், அந்த படங்களில் கூட பார்க்குறோம். அதே மாதிரியான ஒரு அமைப்பில் உட்காந்ததாக தான் அவங்களுடைய சரித்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க சுவாமிகள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அணிந்திருந்த அந்த மாலையும் இதையும் அந்த விளக்கு ஏற்றி வைத்த விளக்கம் அப்படியே இருந்துச்சு. அதை தோண்டி அந்த சமாதியை தோன்ற பொழுது அன்றைக்கி மழை பெய்யுது, சுற்றி வானம் தோன்றாங்க, சிவர் எழுப்புறதுக்காக தோன்ற பொழுது அப்போ மண் சிவர் தான் வச்சு அவருக்கு சமாதி எழுப்பியிருக்கிறாங்க. சுற்றி அந்த சிவரில் ஓட்டை விழுந்துருது. அப்போ அங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்த சின்ன குழந்தைகள்னா போய், அது கிராம பகுதி தான், அப்போ போய் அதை போய் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சுவற்றில் ஓட்டை விழுந்து ஒரு குழந்தை பார்த்துட்டு ஐயோ என்னமோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாருது. உடனே அங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் போய் என்னன்னு போய் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு தவ கோலத்தில் நீண்ட தாடியோட நல்ல அழகான தலைமுடியோட ஒரு மலர் மாலையோட உட்காந்துருந்து முன்னாடி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அமைதியாக ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற ஒரு மகானை அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த அனுபவத்தை இந்த கோவில் கட்டுற குழுவில் இருந்த ஒருத்தர் எனக்கு வந்து ரொம்ப வேண்டியவராக இருந்தவர். அவர் இடத்துல நேரடியாகவே அதை நான் கேட்டேன், அது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர் நேரடியாக பார்த்தவங்க அவங்களும் ஒருத்தவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை எனக்கு ஐயா அவங்களுடைய வார்த்தை மூலமாக கேட்ட பொழுது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இதுபோல் மகான்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெய்வ கிருபையினால் நிகழ்றது உண்டு. முத்தியிலும் மூவிதமாம் தேகமிசை சித்தி பெற்றோர் எத்தனை பேர் என்றோரை பதந்தாய் பராபரமே நாங்க தாய்மானசாமி. இந்த முக்தி நிலை அடைகிறதுன்றது வந்து உடம்பு விட்டாலும் உடலினாலும் எரிஞ்சாலும் புதைச்சாலும் எப்படி ஆனாலும் வாழங்காலத்துல பரவசத்தை உணர்ந்து எல்லையெல்லாம் பேரின்பத்தை உணர்ந்தவங்க முக்தர்கள் தான், அது உபனிஷதங்களும் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி கல்பதேகத்தை பெறதுன்றது சிலருக்கு வந்து அது ஒரு தேகமே, அந்த தேகமே அப்படியே ஒரு கல்பதேகமா மாறிடும்னு சொல்றாங்க. அந்த தேகம் சில காலம் சில பிரணயாம பயிற்சிகள் பண்ணுறதுனாலையும் சில ஹடயோக அபியாசங்கள் பண்ணுறதுனாலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் உடம்பு அழுகாமையோ அழியாமையோ இருக்கும். இப்போ 6 பூமியில் புதைச்சி வச்சு 5 புதைச்சி வச்சவங்களை பற்றியான சில சம்பவங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இவங்க அருள்நிலை பெற்று அந்த அருளால் தன்னை வந்து அந்த உடம்பு நிலையை பெற்றவங்க. இப்படி பெறக்கூடிய சமாதி தான் உண்மையான சமாதி அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ராகவேந்திர சுவாமிகள் போன்றவங்க அந்த சமாதியில் இருந்ததை சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சமாதி இன்னும் எவ்வளவோ ஒரு ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் கூட அந்த மாதிரியான சமாதிகள் ஆன்மீக சாதகர்களை அதிகமாக ஈர்த்தணும். பெரும்பாலான வாராகி உபாசகர்கள் அந்த கோவிலுக்கு வருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். இந்த ஆஷாட நவராத்திரியில் அந்த மாதிரி மகான்களை பற்றி நம்ம பேசுகிறதும் கேட்குறதும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. காலை நேரத்தில் ஐயாவுடைய அந்த வீடியோவை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இன்னைக்கு வாராகி உபாசனை, பைரவ உபாசனை இதெல்லாம் வந்து கைமேல் பலன் கொடுக்கக்கூடியதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில உபாசன உக்ர சக்திகளை வழிபடுற பொழுது அது வாராகி தனித்துவமான ஒரு தெய்வம், போர்படை தளபதினு சொல்லப்படுது. அது போருக்கு அம்பாளுடைய போர் தளபதியாக இருக்கக்கூடியவ, சப்த மாதாக்கள்ல ஒருத்தினாலும் அதுக்கு தலைமையானவன் சொல்லுவாங்க. அந்த அம்பாளை நினைக்கிற பொழுதே அவளுடைய ஒரு ஒரு அழகு, அந்த வர்ணனையெல்லாம் ஆழ்ந்து மனக்கண்ணில் தியானிக்கிற பொழுது மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இந்த மாதிரி சித்தர்கள் அவளையே உருகி வழிபட்ட ஒரு ஞானிகள் அடையக்கூடிய நிலைகளை கேட்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா.
இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சக்தி உபாசனை பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்க. இது நல்லா இருந்துச்சு ஐயா, உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப மனசுக்கு இதமா இருந்துச்சு. மகான்களை பற்றி கேட்கறதும் சாத தரிசனம் பாப விமோச்சனம்ன மாதிரி சாதுக்களை பார்க்கறதும் உண்மையான சாதுக்களுடைய சரித்திரத்தை கேட்கறதும் ஒரு எல்லையில்லாத ஆனந்தம் தரக்கூடியது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க சித்தர் முத்துவடுகநாதருடைய சமாதிக்கும் இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இங்கிட்டு பிள்ளையார்பட்டி பகுதிக்கு போகக்கூடியவங்க இந்த திருப்பத்தூர் சாலையிலிருந்து அங்கே போகலாம். சிங்கமுனரி என்ற ஊர் நல்ல பிரபலியமான ஊர் தான், அங்கே போய் அவருடைய சமாதியும் தரிசிக்கலாம். ரொம்ப அனுகிரகம் கொடுக்கக்கூடிய மூர்த்தி அவர். வாராகி, அவரே வாராகி ரூபத்திலே இருக்கார் அப்படின்றனால அந்த அந்த கோவிலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பண்ணுறப்போ வாராகி இந்த 9 நாளும் ஆசாட நவராத்திரியில் அவருக்கும் அந்த வாராகியினுடைய 9 விதமான அலங்காரங்கள் பண்ணப்படும். சுவாமிகளுக்கு தனியாக சுவாமிகளுடைய வாழ்கிற காலத்திலேயே சுவாமிகளுக்கு சிலைகள் வடிக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் அங்கே பூசாரிகளாக இருக்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான அன்னதானங்கள் நடைபெறும். இந்த பகுதிக்கு போகிறவங்க வாய்ப்பு கிடைச்சா அந்த சிங்கம்புணரி எங்கள் ஊர் பகுதின்றனால நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எங்கள் பகுதியில் இருக்கிறனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. போகிறவங்க அந்த சிங்கம்புணரி சித்தரையும் பாருங்கள். அம்பாளுடைய உபாசனையை அதிகமாக பெற்றவங்க அவங்கெல்லாம், அம்பாளுடைய அனுகிரகத்தை அதிகமாக பெற்றவங்க, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க. இந்த இல்லறவாதியாக இருந்து ஐயா சொன்ன மாதிரி இல்லறத்தில் இருந்து ஒரு ஒரு மகா ஞானியாக திகழ்ந்தவங்க. சம்சாரியானதிலும் ஞானியும் உண்டு, சந்நியாசம் போனதிலும் மூடரும் உண்டுன்னு சொன்ன மாதிரி இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் இறைவனை இருக்க பிடித்து நினைக்கிறவன் எப்படியும் அடைஞ்சிருவேன். இல்லறமோ துறவரமோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கருதப்படாது. தெய்வத்தை நினைக்காம எங்கே உட்காந்துருந்து என்ன பண்ண போகிறான்? ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான மகான். அவருடைய சரித்திரத்தை கிடைச்சா எல்லாரும் படித்து பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் போங்க. அன்னை காளியினுடைய அருளால் இந்த ஆசாட நவராத்திரியில் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் விளையணும்னு நான் மடப்புறம் பத்ரகாளியை வேண்டிக்கிறேன். ஹரி ஓம் மகாகாலி.